உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வீடியோவா இது நிச்சயமா இருக்கும். இந்த வீடியோல நான் சொல்லப்போற விஷயத்தை நிதானமா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கான உணர்வு ஃபீல் உங்களுக்கு இப்ப இருக்கு, நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அந்த வீடியோ பாருங்க. இல்ல டக்கு டக்குன்னு ஓட்டி என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு அவசரப்படுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த பயன் பெறுவதற்கான வாய்ப்பு தடைப்படும். ஏனென்றால் இங்க சனி அவசரப்பட வைத்து சிக்கலில் சிக்க வைக்கும். அவசரப்படுறீங்கனாலே வெற்றிக்கான வாய்ப்பு மிக குறைவு. இப்ப நான் சொல்லக்கூடிய காரகத்துவமும் அதேதான், சேம் அதேதான். உதாரணத்துக்கு ஒரு வெற்றின்றது டைம் எடுக்கும், ஆனா சீக்கிரமா வேணும் அப்படின்னா அது பிரச்சனையில் மாட்டக்கூடிய வாய்ப்பை உண்டு பண்ணும். இது நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் அவசரப்படுகிறார்கள், அவசரப்பட்டு மாட்டிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பங்கு சந்தையில 1 லட்சம் போட்டு டெய்லி 50,000 எடுக்கணும், மாசம் 30 லட்சம் எடுக்கணும், வருஷத்துக்கு 5 கோடி எடுக்கணும், 10 கோடி எடுக்கணும், இப்படி பெரிய அளவுல இலக்குகளை தீர்மானிச்சு அதிக அளவுல ரிஸ்க் எடுத்து பணத்தை விடுறாங்க. அதே மாதிரிதான் இது இந்த வீடியோ பாக்குற விஷயத்துல கூட. அப்ப நான் சொல்ல போற சப்ஜெக்டே இதுதான். சனி ராகு எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ஆசையை தூண்டி விட்டு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும். ஏன்னா ராகு வந்து எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. சனி என்ன பண்ணுவா, அவசரப்படாதன்னு ஒரு அவசரப்பட்டா வேணுமே சிக்கல சிக்க வைப்பாரு. நீங்க என்ன பாருங்களேன், 2006 to 2009 to 2012 இந்த காலகட்டத்தில் சனி ராகுடைய தொடர்பு இருந்துட்டே இருந்தது. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு வளர்ச்சி கொடுத்து அதுக்கு அடுத்தது வரக்கூடிய காலகட்டத்தில் கவுத்து விட்டுருக்கும். நிறைய பேர் 20 கோடி கடன், 30 கோடி கடன், 50 கோடி கடன் எல்லாம் மாட்டினவங்க எல்லாம் இந்த டைம்ல இருப்பாங்க. ஓகேங்களா, அது வேற ஒரு சப்ஜெக்ட், பெருசா போயிடும். நான் இந்த வீடியோக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது இதுவும் முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ அப்போ வந்து ராகு வந்து சனி சாரத்து, சனி ராகு சாரத்திலையும் சுயஜாதகத்தில் மட்டும் இல்லை கோச்சாரத்திலையும் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த சனியே வந்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்குலாம் வரும். அந்த ராகுவும் பார்த்தீங்கன்னா ராகு வந்து மேஷத்தில் இருந்து சனியுடைய பார்வையில் பார்க்கும். அப்போ பார்க்கும்போது என்ன ஒன்று கேட்டீங்கன்னா எதிர்பாராத பண வரவை கொடுக்கும். ஆனால் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி ரிஸ்க் எடுக்கிறது பெரிய அளவில் இழப்பை சந்திக்க வைக்கும். உதாரணமாக சொல்ல போனால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு பணம் ஒரு 50 லட்சம் வருது, உடனே ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, உடனே ஒரு 2 கோடி வந்துச்சு, அதோட நிறுத்திடணும். இல்லை இன்னும் வேணும்னு பார்த்து அந்த 2 கோடியும் விட்டுருவாங்க. அப்படி விட போத்து ஐயோ வச்சு இந்த காசும் போயிடுச்சு, இப்படி வருத்தத்தை கொடுக்கும். அதனால் அவசரப்படாதீர்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் கடினமாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயத்தையும் நீங்கள் அடைவது கஷ்டமாக இருக்கும். இப்போ சொல்கிற சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி ராகு புதன். புதன் நரம்பை குறிக்கக்கூடியது, புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடியது. ஆனால் ராகு ஆசைகளை பெரிய அளவில் ஏற்படுத்தி ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடியது, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியது. சனி நிதானத்தை குறிக்கக்கூடியது. இந்த மூணுமே ஒரே டச்சில் இருக்கும் போதும் சரி, இப்போ கோச்சாரத்தில் இதே அமைப்பு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் போதும் சரி, நிச்சயமாக பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதில் வந்து மிக முக்கியமாக இந்த இந்த பிளானட்டுடைய இந்த காரகத்துவத்தோடு நம்ம கண்டினியூட்டி பண்ணும்போது பெரிய லெவலில் பாசிட்டிவான ரிசல்ட்டை ஏற்பார்க்கலாம். அது பெரிய லெவலில் பாசிட்டிவான ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி அடையலான்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டுமே ஒரு லாட்ரி வாங்குறாங்கன்னா தப்பு இல்லை, ஆனால் அதுக்காக மாசம் மாசம் வாங்கிட்டே இருக்காங்க பாருங்க. அவங்க இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு தள்ளி போடுறாங்கன்னு அர்த்தம். அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் வாங்கலாம், தப்பு கிடையாது. அப்படியே மறந்துடணும் அவ்வளோதான். 250 ரூபாவா இல்லை 1000 ரூபாவா கூட வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு, வாங்கிட்டுமா அதோட விட்டுருணும். மாசம் மாசம் வாங்குறவர்கள் இந்த ராகுவுடைய தோஷத்துக்கு ஆளாகிறார்கள், மேலும் கடனில் சிக்குகிறார்கள், மேலும் பேராசையை தூண்டிவிட்டு மாட்ட வைக்கிறார்கள், மேலும் மேலும் ஆசையை வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்க வச்சு மாட்ட வைக்கும். அதனால வந்து எப்போதுமே இந்த லாட்டரி சம்பந்தமான விஷயங்களில் வாங்காதீங்க, அது உங்களுக்கு மேலும் சிக்கலை கொடுக்கும். ஒரு டைம் வாங்கலாம் தப்பு இல்லை, வருஷத்துக்கு ஒரு டைம் தப்பே கிடையாது. நான் அதுவே வந்து நான் சொல்ல மாட்டேன், நான் வாங்குங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் இதில் சொல்கிறேன்னா தப்பு கிடையாது, வருஷத்துக்கு ஒரு டைம் தப்பு இல்லை. ஆனால் தயவு செய்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாதம் மாதம் வாரம் வாரம் டெய்லி அது போன்ற விஷயங்களில் ஈடுபடாதீர்கள், மேலும் உங்களை சிரமங்களை உண்டாக்கும். இப்போ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி ராகு புதனுடைய காரகத்துவத்தை ஆக்டிவேட் செய்து நீங்கள் நினைத்தது போல் ஒரு இலக்கு உதாரணமாக வைத்துக்கொண்டால் சனியுடைய இலக்கே எடுத்துக்கொண்டால் 8 கோடி, ராகுடைய இலக்கு எடுத்துக்கிட்டால் 4 கோடி, புதனுடைய இலக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 கோடி. அதாவது அந்த நம்பருடைய நான் அமௌண்ட்டாக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதாவது 8, 4, 5 அந்த நம்பரில் சொல்கிறேன். இப்போ இதில் ஏதாவது ஒரு இலக்கை நீங்கள் பணத்தை தீர்மானிக்கிறீங்க, இந்த பணத்தை பெறுவதற்கு தொடர்ச்சியாக ஒரு சில பரிகாரங்கள் மிக முக்கியமாக. இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உடனே எனக்கு கிடைக்கணும், அடுத்த வாரமே கிடைக்கணும், அதுதான் சிரமங்க, ரொம்ப ரொம்ப சிரமம். ஸோ அதில் வந்து மிக முக்கியமான ஒரு சூட்சமம் என்னவென்றால் நீங்கள் தொடர்ச்சியாக மரங்களுக்கு பச்சரிசி போட வேண்டும் என்பது நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். இதில் ஒரு என்ன சூட்சமம் என்று கேட்டீர்கள் என்றால் பச்சரிசியை நீங்கள்
இதற்கு முன்பு நாம் வந்து ஒரு கைப்பிடி போடுங்க, கை கால் கைப்பிடி போடுங்க, எட்டு அரிசி ஒன்பது அரிசி நிறைய சூட்சமங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். இதுல ஒரே ஒரு சூட்சமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கூடுதலா வெள்ளம் சர்க்கரை கலர்ந்து சின்ன சின்ன பொட்டலமா ஒரு எட்டு பொட்டலம் மடிச்சுக்கிங்க, எட்டு பொட்டலம் மடிச்சுக்கிங்க. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணா போதும். இது எந்த டைம்ல பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை அன்று பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். எட்டு பொட்டலம் சின்ன சின்ன பொட்டலமாவே மடிங்க, ஒரு ஒரு மரத்துக்கிட்டையும் வச்சிருங்க. மரத்துடைய காரகத்துவமே என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். ஆனா இங்க செவ்வாயை பத்தி நான் பேசல. இந்த இடத்துல சனியோடைய காரகத்துவமும் செவ்வாயோடைய காரகத்துவமும் என்னன்னா, ரொம்ப எமோஷன் ஆகுறீங்க, இல்ல ரொம்ப ரொம்ப கோபம் வருது, கவலை வருது, அப்படியே டக்கு டக்குன்னு டென்ஷன் ஆகுது, நல்லா இருந்தனா இப்படி ஆயிட்டனே அப்படின்னு ஒரு எமோஷனை கொடுத்துட்டு பாத்தீங்களா. அந்த எமோஷனை குறைக்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் இதை செய்யணும். ஃபர்ஸ்ட் நீங்க எமோஷன் எந்த அளவுக்கு ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையின் வெற்றி வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. எமோஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் கூட படிச்சவங்கலாம் போலீஸ்வரன் ஆகிட்டான், பணக்காரன் ஆகிட்டான், வேலை கிடைச்சிருச்சு, வெளிநாட்டுக்கு போயிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், அது வாங்கிட்டான், இது வாங்கிட்டான், எனக்கு மட்டும் நான் இப்படியே இருக்கிறேனே அப்படின்ற வார்த்தையோ நீங்க சொன்னீங்கன்னா ஆப்போசிட் ரியாக்ஷன் ஏற்பட்டு இருக்கும். அந்த எமோஷனை கண்ட்ரோல கொண்டு வர்றது தான் இந்த பரிகாரம் மிக முக்கியமா. இதுல இன்னொரு அடுத்த இன்னொரு சூட்சமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகு. ராகுடைய காரகத்துவமே துர்க்கையம்மன், காளியம்மன், மாரியம்மன் இந்த மாதிரி கோயில்களில் சென்று மிக முக்கியமா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த கோயிலில் சென்று நீங்கள் வந்து ஒரு நாலு பச்சரிசி, நாலு பச்சரிசியை எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு கோயிலில் வச்சிருந்துட்டு திருப்பிய நாள் இந்த நாலு பச்சரிசி எடுத்துன்னு வந்து வீட்டில் பூஜை ரூம்ல வைங்க. இது எப்போ பண்ணலாம் கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையிலையும் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் எதையுமே நினைக்கக்கூடாது, உங்களை அறியாமல் நினைப்பு வரும், அது தப்பு இல்லை. ஆனால் மேக்சிமம் எதையும் நினைக்காமல் இருப்பது மிக உன்னதமான பலனை ஏற்படுத்தும். நாலு பச்சரிசி, நாலுன்ற எண் ராகுவை குறிக்கக்கூடியது. அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் செல்லும் பொழுது செவ்வாயுடைய காரகத்துவமான வீடு வாகனம் சொத்து, சுக்கரனுடைய காரகத்துவமான வெள்ளிக்கிழமை, சுக்கரனுடைய காரகத்துவமான உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை, இது ரெண்டுத்தையுமே பெரிய அளவில் ஏற்படுத்தும். நாலே நாலு பச்சரிசி, அந்த நாலு பச்சரிசியை சின்னோண்டு பேப்பரில் மடிச்சு வச்சுன்னு போயிட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க, கோயிலில் உட்காரங்க, திருப்பி எட்டு வந்து பூஜை ரூமில் வைக்கிறீங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அதே பச்சரிசியை கண்டினியூவாக எடுத்துன்னு போவாங்க, அந்த பச்சரிசியை மிஸ் பண்ணாமல் எடுத்துன்னு போவாங்க. ஒருவேளை மிஸ் ஆகிடுச்சுன்னா திருப்பி பஸ்லேருந்து பண்ணுற மாதிரி தான், ஓகேங்களா. இது எத்தனை நாள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை அடையிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருங்க. இது முழுக்க முழுக்க ராகு வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டம் அந்த விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறது, கோச்சாரத்தில் இந்த வாய்ப்பு வருது. அப்போ வந்து உங்களுக்கு ஏற்பட்டுக்கூடிய ஏமாற்றம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது எதுவுமே நடக்கலையே, எனக்கு எதுவுமே கிடைக்கலையே, என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு அது நடந்துச்சு, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி பண்ணேன், எவ்வளோ பேர் செஞ்சேன் நான், எதுவுமே நடக்கலையே. அதேமாதிரி சில பேர் வந்து நீங்கள் சொன்ன பரிகாரம்லாம் பண்ணி பார்த்தேன், எதுவும் நடக்கலை. எங்க பரிகாரம் பண்ணி தொண்ணூறு பேர் பாசிட்டிவா சொல்றாங்களா, ஒரு ரெண்டு பேர் நெகட்டிவா சொல்லும் போது நான் வருத்தப்படவே மாட்டேன். அந்த மாதிரிலாம் சொல்லவே சொல்லாதீங்க, ஆப்போசிட் ரியாக்ஷன் இன்னும் அதிகமா ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. அடுத்தது புதன்கிழமை. புதன்கிழமையில விஷ்ணு பகவானை வழிபடுறது சிறப்பு. அந்த புதன்கிழமையில பச்சை பட்டாணியோ கீரை சாதமோ பச்சை கலர்ல உணவை தானமா ஒரு அஞ்சு பேர் கொடுங்க. ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு அதை பண்ணும்போது உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். நான் இதுக்கு கவலைப்பட மாட்டேன், இதுக்கு நான் கோவப்பட மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும், தெளிவாக இருக்கிறேன் நான், நம்ம கண்ட்ரோல் இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் நான் கவனம் செலுத்துவேன் அப்படின்ற ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். அப்படி நிதானமாக இருப்பீங்க, அப்படியே கடைக்கு போகிறீங்க, பொருள் வாங்குறீங்க, வீட்டுக்கு வரீங்க, சாப்பிட்றீங்க, ஒரு நாலு பேருக்கு உதவி பண்ணுறீங்க, அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, படத்துக்கு போகிறீங்க, ஒரு ஜாலியாக ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, அப்படியே ஜாலியாக இப்படி ஒரு பயணிக்கும் போது தான் இந்த புதன் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த புதனுக்கு ஆக்டிவேட் பண்ணுறது தான் பச்சை கலர் உணவை புதன்கிழமையில் அன்னதானம் பண்ணுங்க. பட்டாணியோ எது எது முடியுமோ உங்களால் முடிஞ்சதை தானம் பண்ணுங்க. அப்படி தானம் பண்ணும்போது தான் புதன் ஆக்டிவேட் பண்ணும். இது புதன்கிழமை அஞ்சு பேருக்கு. இதே நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் நாலே நாலு பச்சரிசி பேப்பரில் மடித்து நீங்கள் துர்க்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு அமர்ந்துட்டு வந்துடுறீங்க, வேண்டவே கூடாது, இது வேணும் அது வேணும்ல, ஒரு பத்து நிமிஷம் கோயிலில் உட்காரங்க வந்து நேர வேண்டிதான், ஓகேங்களா. சனிக்கிழமை சனிக்கிழமை எட்டு பொட்டலம் பச்சரிசி, ஓகேங்களா. எட்டு பொட்டலம் பச்சரிசியே எடுத்து ஒரு ஒரு மரத்துலையும் வைக்கிறீங்க, வேற ஒண்ணுமே கிடையாது, எட்டு மரத்துல வைக்கிறீங்க. சனிக்கிழமை மட்டும் பண்ணா போதும். ஆனா ஏற்கனவே சனிக்கிழமை உள்ள பரிகாரத்தை அதை கண்டினியூவா ரெகுலரா பண்ணிட்டே வாங்க, அது வந்து இது கூட கம்பேர் பண்ணவே வேணாம். இதை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த ஏமாற்றம், அவசர புத்தி, கோபம், கவலை, மத்தவங்களை பத்தியான நினைப்பு, இந்த விஷயம் எதுவுமே நெருங்காது. உங்களுக்கு தெளிவான ரூட் ஒன்று கிடைக்கும், அந்த ரூட் மூலயமா நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அடைவீங்க,
நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போவீங்க. உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய ஏராளமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை பிராக்டிக்கலா அனுபவத்தோடு நீங்க பண்ணி பாருங்க. மிக சிறந்த ஒரு பரிகாரம், இதை விட ஒரு எதுவுமே கிடையாது. இதை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான தொல்லைகள் இருக்குன்னா உடல் ஆரோக்கியத்துல சரியாகிவிடும். உடல் ஆரோக்கியம் அடிக்கடி வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, அதுவும் சரியாகிவிடும். சனியுடைய தாக்கமான கவலை, அழுதுகிட்டே இருக்கக்கூடிய தன்மை, இதுவும் போகும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம். இதை பண்ணி எவ்வளவோ பேருக்கு நான் ரிசல்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். என்னுடைய பயிற்சியில வந்து நிறைய சொல்லியிருக்கேன், இதை உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இந்த பயிற்சிக்கு நான் ஒரு கட்டணத்தை நீங்க செலுத்த விரும்பினா இதுல நீங்க அனுப்பலாம். இது கட்டாயம் கிடையாது. ஒரு விஷயம் கொடுக்கும்போது, ஒரு பணம் கொடுக்கும்போது, அது மூலயமா ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த கியூஆர் கோடு மூலயமாவும் பே பண்ணலாம், இல்ல நீங்க அக்கௌண்ட் நம்பர் கூகுள் பே போன்பே மூலயமாவும் பே பண்ணலாம். உங்க விருப்பப்பட்டதை நீங்கள் அளிக்கலாம், எதுவும் கட்டாயம் எதுவுமே இல்லை. விருப்பப்பட்டதை அனுப்ப, ஒரு கட்டணம் செலுத்தும் போது அதுக்கான ஒரு ஒரு சர்வீஸ் நீங்க கொடுக்குறீங்க, அந்த சர்வீஸ்க்கு பலனை உங்களுக்கு நீங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை உண்டாக்கும். நீங்க ஃப்ரீயா ஒரு விஷயம் கிடைக்கினாலும் அதுக்கான வேல்யூ அப்படின்ற விஷயம் கிடைக்காம இருக்கும். அதுதான் சொல்றேன், எதுவும் கட்டாயம் கிடையாது. அதுக்குன்னு நீங்க கொடுத்தாவணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. விருப்பப்பட்டா நீங்கள் எனக்கு இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி, கூகுள் பே போன்பே பயன்படுத்தி நீங்கள் செலுத்தலாம். நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் இந்த பரிகாரம் செய்யுங்கள், நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம்.